Hi all, welcome back to DotNet Tamizha. So, நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சின்ன விசுவல் ஸ்டுடியோ டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த விசுவல் ஸ்டுடியோ டிப்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழ பாத்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் அப்படினு ஒரு レッド கலர்ல பட்டன் இருக்குங்களா? சோ அத பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கே வந்துரும். சோ எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விசுவல் ஸ்டுடியோ டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லைனையோ இல்லை ஒரு பர்டிகுலர் வேர்டையோ இல்லை பர்டிகுலர் கேரக்டரையோ வந்து ட்ரான்ஸ்போசிங், அதாவது இடம் மாற்றம் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸை தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்குற ஷார்ட்கட் கீ என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து விசுவல் ஸ்டுடியோ டாக்குமெண்டேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கீ காம்பினேஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைனே வந்து இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் கீ என்னன்னா ஆல்ட் ஷிஃப்ட் டி. ஸோ அதே மாதிரி ஒரு வேர்டை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும், அதாவது இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய காம்பினேஷன் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் டி. ஸோ இதுதான் வந்து விசுவல் ஸ்டுடியோ டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருந்தது. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அதாவது வேர்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் காம்பினேஷனும் கண்ட்ரோல் டி அப்படிங்கிற கேரக்டர் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான அந்த கீ காம்பினேஷன் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நான் யூஸ் பண்ணுற விசுவல் ஸ்டுடியோ வெர்ஷன் வந்து விசுவல் ஸ்டுடியோ 2019 கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கீ காம்பினேஷனுக்கும் இந்த ட்ரான்ஸ்போஸ் வேர்டுக்கும் ட்ரான்ஸ்போஸ் கேரக்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து கீ வந்து அந்த கீ காம்பினேஷன் வந்து அசைன் ஆகாமலே இருந்தது குளோபலாக. ஸோ அதை வந்து நான் வந்து மேனுவலாக போய் அசைன் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு மேனுவலாக சொல்லிடுறேன். ஸோ மேனுவலாக அந்த மேப்பிங் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு ஐட்டம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மெனு ஐட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் மெனு ஐட்டமாக இருக்கும். ஸோ அதில் அதுக்கு கீழே இருக்கிற சப் மெனு ஐட்டமான கீபோர்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ கீபோர்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ கமெண்ட்ஸ் கண்டெய்னிங் அப்படிங்கிற ஒரு லேபிள் இருக்குது, அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ ட்ரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் ட்ரான்ஸ்போஸ் அதே மாதிரி லைன் ட்ரான்ஸ்போஸ் வேர் ட்ரான்ஸ்போஸ் எல்லாத்துக்கான கீபோர்ட் அந்த கீ காம்பினேஷன் வந்து அந்த ஷார்ட்கட் கீ காம்பினேஷன் அசைன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத வந்து நீங்கள் இந்த செக்ஷனில் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைன் ட்ரான்ஸ்போஸுக்கு வந்து டாக்குமெண்டேஷனில் சொன்ன மாதிரியே ஷிஃப்ட் ஆல்ட் டி அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து இங்கே மேப் ஆகியிருந்தது குளோபலாக. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேர் ட்ரான்ஸ்போஸுக்கும் கேரக்டர் ட்ரான்ஸ்போஸுக்கும் வந்து இது எம்டியாக இருந்தது, ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு காம்பினேஷன் அதாவது யூனிக்கான கீ காம்பினேஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு இந்த பர்டிகுலர் கீ காம்பினேஷனுக்கு நான் வந்து கண்ட்ரோல் நம்பர் பேரில் இருக்கிற ரெண்டு அப்படிங்கிற கீயை வந்து கேரக்டர் ட்ரான்ஸ்போஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வேர் ட்ரான்ஸ்போஸுக்கு வந்து கண்ட்ரோல் நம்பர் கீபேரில் இருக்கிற ஒன்று அப்படிங்கிற அந்த கீ காம்பினேஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே வந்து கீ காம்பினேஷன் வந்து ஷார்ட்கட் கீ காம்பினேஷன் வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதை நான் ஓகே அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னால் ட்ரான்ஸ்போஸ் வேர்டு அண்டு ட்ரான்ஸ்போஸ் கேரக்டர் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து நான் அசைன் பண்ண அந்த கீ காம்பினேஷனை வச்சு பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து எப்படி ட்ரான்ஸ்போஸ் லைனை வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க சொன்ன அதாவது மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்க கீபோர்ட் காம்பினேஷனை வந்து மேப்பாக இருந்தது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் லைன் நம்பர் 21 வந்து பாயிண்ட் பண்ணி அதாவது அந்த லைனை வந்து லைன் நம்பர் 22 வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுற கீ காம்பினேஷன் என்னென்னா
Alt Shift T. So இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிறது வந்து கீழே வந்துருச்சு. ஸோ லைன் நம்பர் 21 வந்து 22க்கு வந்துருச்சு. ஸோ 22ல இருந்த லைன் வந்து 21க்கு போயிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி நாம 19ல உள்ள அந்த பர்டிகுலர் கமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறேன். கண்ட்ரோ சாரி ஆல்ட் ஷிஃப்ட் டி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஆல்ட் ஷிஃப்ட் டி மறுபடியும் இது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனாக வந்து ட்ரான்ஸ்போஸ் ஆகிட்டே வந்தது இந்த பர்டிகுலர் லைன், இந்த பர்டிகுலர் கமெண்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு லைனை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும்னா விசுவல் ஸ்டுடியோவில் யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட் வந்து ஆல்ட் ஷிஃப்ட் டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும் அந்த லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்குள்ளே அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கமெண்ட்லையோ இல்லை பர்டிகுலர் எந்த லைனில் வந்தாலும் நீங்கள் வந்து அந்த ட்ரான்ஸ்போஸிங்கை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நான் இந்த கமெண்ட்டில் வந்து நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேர்டை வந்து நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து கண்ட்ரோல் கீபோர்டில் இருக்கிற 1 அப்படிங்கிற கீயை இது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து ட்ரான்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் வந்து நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன்னா கண்ட்ரோல் 1. ஸோ கண்ட்ரோல் கீபோர்டில் இருக்கிற அந்த 1 அப்படிங்கிற கீயை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து ட்ரான்ஸ்போஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ட்ரான்ஸ்போஸிங் அதாவது வேர்டு ட்ரான்ஸ்போஸிங் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் ட்ரான்ஸ்போஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் எந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் கேரக்டர் ட்ரான்ஸ்போஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் கீ அதாவது அந்த பர்டிகுலர் வேர்டில் வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர்கிட்ட நீங்கள் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் நான் அசைன் பண்ணிக்கிற கீ வந்து 2 ஓகேங்களா. கண்ட்ரோல் நம்பர் கீபோர்டில் இருக்கிற 2 அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகிட்டு போயிருக்கிறத பார்க்க முடியும், ட்ரான்ஸ்போஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து கேரக்டர் ட்ரான்ஸ்போஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்ச விசுவல் ஸ்டுடியோ டிப்ஸ் இது தான். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை மீட் பண்ண வரேன். அதுவரை ஹேப்பி ப்ரோக்ராம் கைஸ், ஸ்டே சேஃப், பை.